டூரிங்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமான்னு கேட்டிங்கன்னா சீட் குசன்ஸ்லாம் வந்து ரொம்பவே அழகாக இருக்குன்னு நான் சொல்லணும். அதே சமயம் உட்காரதுக்கு ஒர்க் ஆகுதான்னு கேட்டிங்கன்னா நல்லாவே ஒர்க் ஆகுது. பெட்ரோல் எங்கே போட? என்னாச்சுன்னா வீடியோ லைட்டாக ஃப்ளாப் ஆகிடுச்சு ஃபஸ்ட் எடுத்த வீடியோ. ஸோ அதனால் செகண்ட் டைம் ரெண்டாவது திரும்ப போயிட்டுருக்கேன் ஒரு வீடியோ எடுக்க. ஓகேவா? சரி, ரெஸ்பான்ஸ் நல்லா தான் இருக்குது, கொஞ்சம் ஸ்லோ ரெஸ்பான்ஸ் தான் இருக்குதுன்னு எனக்கு தெரிஞ்சது. ஒரு 1500 ஆர்பிஎத்தில் இப்போ ஸ்டார்டிங்கில் இன்ஷியல் பிக்கப்பில் இன்ஷியலில் இருக்குது, கொஞ்சம் ஸ்டார்டாக தான் ரெஸ்பான்ஸ் கொடுக்குது. இப்போ வந்து நம்ம போவோம், இப்போ ஸ்டார்டிங் வந்து கொஞ்சம் ஸ்லோவாகவே எடுப்போம், அதான் நமக்கு பெஸ்ட்டு. ஸ்டார்டிங் வந்து பிக்கப் நல்லாயிருக்கு, பஸ் ஸ்டார்டிங் பிக்கப் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்குது. பட் ஆனால் வந்து இது ஹைவே ஸ்பீட்லலாம் இது வந்து அடிக்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா எனக்கு வந்து கொஞ்சம் சந்தேகம் தான். ஏன்னா சிசி இன்ஜின் பார்த்தீங்கன்னா 190cc இன்ஜின் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அது கொஞ்சம் பவர் வந்து லீனியராக தான் கொடுக்கும். ஸ்பீடோ மீட்டர் வந்து கட் பண்ணி விட்ருக்கேன், ஏன்னா வந்து ஷோரூமில் வந்து டெஸ்ட் பைக்னால வந்து இப்போ ஸ்பீடோ மீட்டர் மட்டும் கட் பண்ணி விட்ருக்கு. அதனால் நம்ம வந்து ஸ்பீடோ மீட்டர் வந்து இப்போதைக்கு நமக்கு பார்க்காதீங்க, ஸ்பீடு வந்து அந்தளவுக்கு கேலிப்ரேட் பண்ண முடியாது. ஏற்கனவே ஓட்டு போன தடம் இருக்குங்க, டெஸ்ட் ஆல்ரெடி போட்டுச்சு. ஆஃப் ரோடு ஸ்டெபிலிட்டி எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்லா இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். ஒரு பெரிய சிசி பைக் ஏற்ற மாதிரி ஸ்டெபிலிட்டி வந்து கொஞ்சம் கம்மி தான், ஏன்னா வந்து இதோட ப்ரைஸ் ஏற்ற மாதிரி கொடுத்துருக்காங்க, அவ்வளோதான். இதுக்கு மேலே நான் இதில் வந்து சொல்ல விரும்பலை. ஏபிஎஸ் ஒர்க் ஆகுதான்னு கேட்டினா நல்லாவே ஒர்க் ஆகுது. நல்லா இருக்கு பாஸ். ஆக்சுவலாக வந்து அந்த கீழே இறங்கி ஏறணும் பார்த்தீங்களா, ஸோ அதில் வந்து பெர்ஃபெக்டாக இருந்துச்சு. பரவாயில்லையே, தட்டலையே. இப்போ வந்து நம்ம பைக்கை பற்றி கொஞ்சம் பேசுவோமா? ஸ்டாண்டை தேட வேண்டியதெல்லாம் இருக்குது. ஓகே, இவ்வளோ தூரம் ஓட்டுந்தில் எனக்கு அந்த பைக்கில் வந்து இருந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டெபிலிட்டி வந்து பெரிய பைக்கில் இருக்கிற எதிர்பார்க்குற மாதிரி பண்ண முடியாது. இந்த சிசிக்கு இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு அந்த காசுக்கு ஒருத்தா கொடுத்துருக்காங்க அப்படின்னு தான் நான் சொல்லணும். இதுக்கு மேலே வந்து நம்ம எதிர்பார்க்கக்கூடாது. ரெண்டாவது என்ன பார்த்திங்க அப்படின்னா, இந்த ஹேண்டில் கார்டு பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்குது பாஸ். அதில் கொடுத்துருக்க எல்இடிஸ் இண்டிகேட்டர்ஸ் பார்க்க மேஸ் லுக்காக இருக்குது. டூரிங்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமான்னு கேட்டிங்கன்னா சீட் குசன்ஸ்லாம் வந்து ரொம்பவே அழகாக இருக்குன்னு நான் சொல்லணும். அதே சமயம் உட்காரதுக்கு
நல்லா இருக்குது பாஸ் ஸ்ட்ரீட் குஷன்ஸ் வந்து நான் வந்து குறைய சொல்ல மாட்டேன். அண்ட் டயர்ஸோட ரீல் அந்த ரேடியஸ் வந்து கூட கொடுத்துருக்கலாம் எனக்கு தெரிஞ்சு, ஏன்னா வந்து பேக்லேயும் ஃப்ரண்ட்லேயும் ஒரே ரேடியஸ் 17 inches தான் கொடுத்து ரீச். ஆமாம் 17R தான் கொடுத்துருக்காங்க அப்படி தான் நினைக்கேன். ஆமாம் 17R தான் இருக்குது. கூட கொடுத்துருந்தா எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் நல்லா இருந்திருக்கலாம், இன்னும் கொஞ்சம் மோர் ஸ்டெபிலிட்டி கிடச்சிருக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். பட் ஆனால் வந்து அவங்க கொடுத்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு ஒருத்தர் அவ்வளோதான் பாஸ் அப்படின்னு தான் சொல்லணும். ரெண்டாவது அப்சைட் டவுன் ஃபோக்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த ஃப்ரண்ட் சஸ்பென்ஷன் வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் எதிர்பார்க்குறத விட கொஞ்சம் ஸ்டெபிலிட்டி கம்மியாக தான் இருக்குது. ஆன் ரோடில் எனக்கு தெரிஞ்சு நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஆஃப் ரோடில் எனக்கு தெரிஞ்சு இந்த ஜாயின் ஆஃப் ரோடுக்கு பார்த்ததே இல்லை, பட் பரவாயில்ல நல்லா ஸ்டெபிலிட்டி பண்ணுது, நல்லா ஒரு மேனேஜ் பண்ணுது, கொண்டுங்களையும் நல்லா மேனேஜ் பண்ணுது. அப்புறம் இந்த லுக்கை பார்த்தியா எப்படி இருக்குன்னு, நல்லா பெரிய லுக்காக இருக்குது. நானே ஒரு பெரிய விரிஞ்ச பாடி, எனக்கு இது லுக்காக பார்க்கும்போது நல்லா பெரிய பெருசாக தான் தெரியுது. பட் ஆனால் பேக்கில் பார்த்தோன்னா அந்த ஹார்னட்டோட அந்த செக்ஷனை அப்படியே தூக்கி வச்சிட்டாங்க. ஹார்னட் பேக் செட் செக்ஷன் இருக்கா, அந்த செக்ஷனை பேக்கில் அப்படியே தூக்கி வச்சுருக்காங்க. எனக்கு தெரிஞ்ச ஹார்னட்டோட செக்ஷன் அடிச்சுட்டு கொஞ்சம் ஹைட்டை கூட்டியிருக்கலாம் அப்படின்னு தோணுது. மற்றபடி இந்த ஹார்னட் செக்ஷன் அப்படி தான் இருக்குது. இன்ஜினும் ஹார்னட் இன்ஜின் தான் பாஸ், அது வந்து நீங்கள் 2.0 தெரியல, ஹார்னட் 2.0 அதோட இன்ஜின் தான் அப்படி இருக்குது. ஓவரால் அந்த பைக் எடுக்கலாமா அப்படின்னு கேட்டு எல்லோரும் ஒரு சந்தேகத்தில் இருப்பீங்க. ஸோ என்னோடய தரப்புலேருந்து இதுக்கு நான் 100 எத்தனை மார்க் கொடுப்பேன்னு பார்த்தீங்கன்னா 100-80 கொடுப்பேன். ரீசன் ஏன் 20 ஏன் கொடுக்கல அப்படின்னா, இதில் இருக்கிற அந்த டயரோட சைஸ், அப்புறம் பார்த்தீங்கன்னா சைஸ் மீன்ஸ் வந்து இந்த ரேடியஸ் சரிங்களா, அந்த ரேடியஸ், அதுக்கப்புறம் இன்ஜினோட கொஞ்சம் டூரிங்க்கு கூலிங் பர்பஸ் கொடுத்துருந்தா நல்லா இருந்திருக்கும். பட் ஆனால் வந்து அவங்க கொடுக்குற நம்ம வந்து ஒரு காசு 1.5 லட்சமா, அந்த காசுக்கு ஒர்த்தான்னு கேட்டிங்கன்னா பக்கா ஒர்த்து அப்படின்னு தான் சொல்லணும். இது இதில் 500X இருக்குது. ஸோ அதுவும் சூப்பராக தான் இருக்குது அந்த வண்டி. ஸோ அதோட கம்மிங் ஜூனில் அதோட டெஸ்ட்டை நான் போடுறேன். நல்லாயிருக்கு ஹோண்டாங்கிற அந்த பிராண்டிங்ஸ் எனக்கே வேத்துருச்சு இந்த வண்டி ஓட்டுறதுக்கு. பயந்துக்கிட்டே இருந்தேன் ஒரு ஆஃப் ரோடில் என்ன மாதிரி பெர்ஃபார்ம் பண்ணும் அப்படிங்கிறது ஒரு பயம் இருந்துச்சு எனக்கு. பரவாயில்ல எதிர்பார்த்ததை விட நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணுது. முடியாச்சு ஸ்டாண்ட் எடுத்துட்டான். இப்போ வந்து நான் சிட்டிங் பொசிஷனில் தான் இருக்கேன். அகெயின் நம்ம வந்து இப்போ திரும்ப ரிட்டர்ன் போகணும். கிளம்பிடுவோம். ஸ்லோவாக போனால் அழகாக பண்ணுது பஸ் வண்டி. ஓ ஒத்தவழி பாதை மாறி போகுது, ஆனால் பாதை இல்லை விட்டா அவ்வளோதான். நல்லா மேனேஜ் பண்ணுது. நானும் வெயிட்டு கூட வண்டி வெயிட்லெஸ்ஸாக தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. போ உட்காந்தேன்னா பயங்கரமாக அரவழுது பஸ் பேக் சஸ்பென்ஷனில். ஆனால் சீட்டை தான் நல்லா புஷு புஷுன்னு இருக்க போய் அந்த அடி வந்து லைட்டாக தான் விழுது. இதே நார்மல் லேக்கட் பைக்கில் வந்துருந்தா அடி வேறு லெவலில் விழுந்துருக்கும்ல. அறம் ஹெவியாக விழுந்துருக்கும். பிரேக்கிங் செக் பண்ணி பார்ப்போமா அப்படி. பரவாயில்லையே ஏபிஎஸ் நல்லா பிடிக்குதே. ஆக்சுவலாக ஏபிஎஸ் நான் வந்து அந்த ஆஃப் ரோட் பண்ணும்போது தான் அந்த ஏபிஎஸ் வந்து ரொம்ப மோசமாக இருந்துச்சு. இப்போ பரவாயில்ல நீட்டாகவே பிடிக்குது. மித்தபடி வண்டியோட டாப் ரேட்டிங் பார்த்தீங்கன்னா எனக்கு பொறுத்த வரைக்கும் நல்லாவே கொடுக்கலாம். பட் அந்த சைஸை மட்டும் எப்படியோ கூட்டியிருக்கலாம்.
அப்படின்னா இன்னும் கொஞ்சம் வந்து இந்த குழியிலாம் இந்த மாதிரி ஆடுது பார்த்திங்களா, கடை 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 ஆடிக்கிட்டு தான் போகுது. ஸோ அந்த ஆட்டமும் இல்லாமல் போயிடும், கிளியராக இருக்கும். எக்ஸ்பல்ஸுக்கெலாம் கம்பேர் பண்ணும்போது இது கொஞ்சம் கம்மி தான். இல்லை போகல, சும்மா சுற்றிட்டு வந்தேன். பெட்ரோல் எங்க போற?